வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று தேர்தல் திருவிழா முடிஞ்சிருச்சு. இந்திய ஜனநாயக நாட்டில் தேர்தல் வந்து ஒரு திருவிழாவை விட கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நல்லபடியாக முடிஞ்சது, பெரிய அசம்பாவிதங்கள்லாம் ஒன்றும் இல்லை, நல்லபடியாக முடிஞ்சது. அதில் சில சுவாரஸ்யமான தகவல்கள் கேள்விப்பட, அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது, சாதாரணமாக இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா, கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு பலவிதமான கருத்துக்கள் ஓடிக்கொண்டிருக்கு. ஆனால் ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நியூசிலாந்துலேருந்து ஒருத்தர் கடலூருக்கு வந்து ஓட்டு போடுறதுக்காக மட்டுமே வந்திருக்கார். கடலூர் செம்மண்டலத்தைச் சேர்ந்தவர் கலியபெருமாள்னு ஒருத்தர், அவருடைய மகன் வினோத். அவர் ஒரு டாக்டர், நியூசிலாந்தில் ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்களோட அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. ஓட்டு போடுறதுக்காக அங்கேருந்து இங்கே வந்து தன்னுடைய ஓட்டை பதிவு செஞ்சுருக்கார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த வந்து போகிற செலவு விமானத்துக்கு 170,000, 170,000. அந்த பணத்தை அசால்ட்டாக ஃப்ளைட்டு கொடுத்து வந்து ஓட்டு போட்டிருக்கார். அவருடைய ஜனநாயக கடமை உணர்வையும் தேசப்பற்றையும் அதிகரமாக வேண்டும். இது ஒரு விஷயம், இது வந்து ஒரு அதிசயமான விஷயம். மனசோடு வந்திருக்கார் பாருங்கள், வேறு வேலையாக கூட வந்திருப்பார்னு சில பேர் சொல்லலாம். என்ன சொன்னாலும் சொல்லாட்டாலும், வேறொரு வெக்கேஷனில் வராமல் இந்த குறிப்பிட்ட தினத்தில் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால், போட்டு போகிறதுக்காகவும் தானே வந்திருப்பார். அதனால் அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம், பாராட்டுக்கள். உழைக்க தெரியாதுன்னு கூட சில பேர் சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக அவர் வந்து தன் மனசாட்சிப்படி நடந்திருக்கார். மீண்டும் சேனல் சார்பாக அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள் மிஸ்டர் வினோத், டாக்டர் வினோத். அடுத்தது பாருங்கள், சென்னையில், அதான் மெட்ராஸில் தேர்தல் பணியாளர்கள் அலுவலர்களுக்கான ஒரு பயிற்சியின் போது ஒரு திருநங்கை வந்திருக்காங்க. எல்லாரும் அவங்கள வந்து ஒரு மாதிரியே பார்த்துருக்காங்க, எங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்களும் இந்த பணி செய்யிருக்கோம். ஆமாம், நானும் இந்த பணி செய்யறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே அவங்களாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்களாம், சந்தோஷப்பட்டாங்களாம். இந்த திருநங்கை ஏதோ ஒரு துறையில் வேலை செய்கிறாங்க அரசாங்கத்தில், அதுலேருந்து அவங்க அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதன் மூலமாக எங்களை போன்ற திருநங்கை திருநம்பி இவங்க மேலே இருக்கிற ஒரு தவறான அபிப்பிராயம் நீங்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. அதாவது, அவங்களை ஒதுக்கி வைக்கும்போது தான் அவங்க வந்து ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மை வருது. அவங்கள இது மாதிரி பொது காரியங்களில் கலந்து நேர்ந்து அவங்களையும் பணி செய்ய அனுமதிக்கும் பட்சத்தில் அவங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாகும். அவங்க மேலுள்ள குறைபாடுகள் ஏதேனும் இருப்பின் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். அவங்களுக்கும் ஒரு வாழ்த்து சொல்கிறார். அந்த பெருமைக்குரிய திரு நங்கையின் பெயர் ராதா. அடுத்தது பாருங்கள், ஒரு 100 வயசான பாட்டி முத்தாயம்மாள்னு பேர், பொள்ளாச்சி தொகுதியை சேர்ந்தவங்க. அவங்க வீல் சேரில் உட்காந்துட்டு வந்து தன்னுடைய மகளை கூட்டிகிட்டு வந்து வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க. ஓட்டுச்சாவடிக்கு வந்தே வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஜனநாயக கடமையை அவங்க சரிவர ஆற்றியிருக்காங்க. அது மட்டுமல்ல, அது ஒரு பெரிய ஒரு தன் முயற்சின்னு நான் சொல்லுவேன். இல்லாட்டி 100 வயசாச்சு என்னங்க போய் பண்ணி யாருங்க அப்படின்னு இருக்கல. கூட்டிகிட்டு போன்னு சொல்லி வீல் சேரில் உட்காந்து எப்படியோ கொண்டு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் இந்த பாட்டிக்கு முத்தாயம்மாளுக்கு பெரிய வாழ்த்து நம்ம சொல்லிக்கிறோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், 100 வயசுக்கே இப்படின்னா, 105 வயசு பொன்னுசாமி, பொன்னுசாமி ஐயான்னு ஒருத்தர், அவர் கோயம்புத்தூரில் சித்தாநாயகம்பாளையத்தில் இருக்கார். விவசாயம் கூட, அது மட்டுமல்ல, அவர் வள்ளிக்கும்மின்னு ஒரு நடனம் இருக்குது தெரியுங்களா, அதனுடைய ஆசிரியரும் கூட. அதனால் அவர் அந்த வள்ளிக்குமியெல்லாம் பயிற்சி பெற்று டான்ஸ் ஆடி சொல்லிக் கொடுத்து அப்படியே ஆக்டிவாக இருந்த காரணத்தினால 105 வயசில் அவரே வாக்குச்சாவடிக்கு வந்து ஓட்டு போட்டு போயிருக்கார். எவ்வளோ ஒரு முயற்சி பாருங்கள். அதாவது, ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும், அந்த ஓட்டு போடும் அந்த ஒரு காரியத்தை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற உணர்வு தான். ஆக ஐயா பொன்னுசாமி அவர்களுக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்தை சொல்லிக்கிறோம். சரி, 105 ஆச்சு. இப்போ பாருங்கள், 108 வயசு பாப்பம்மாள்னு ஒரு அம்மா, 108 வயசு மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்களும் பாருங்கள், சுய முயற்சியாக நேராக வாக்குச்சாவடிக்கு வந்து ஓட்டு போட்டு போயிருங்களா.
108 வயசில் வந்து ஓட்டுச்சாவடிக்கு வந்து தன்னுடைய ஓட்டை பதிவு செய்துள்ளார்கள். பெரிய விஷயங்கள் இதெல்லாம். அதனால் அந்த பாப்பம்மாள் பாட்டிக்கும் சேனல் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்தை நான் சொல்லிக்கிறேன். இதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.